ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்களை லக்ஸ்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னா ஒரு மெதுவடை. இந்த மெதுவடைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெதுவடைக்கு தேவையான உளுந்தை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அந்த உளுந்தை அப்படியே அந்த தண்ணியோட ஃப்ரிட்ஜில் இன்னொரு 1 ஹவர் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் வந்து அது ஊறின உளுந்தை தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். கிரைண்டர் இருக்கிறவங்க கிரைண்டர்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். அரைச்ச இந்த மாவில் நான் வந்து இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வடை நல்லா ஃப்ளஃபியாக முறுமுறுன்னு வரதுக்கு காரணம் அந்த மாவை வந்து நம்ம பீட் பண்ணுறது தான் இருக்குது. அந்த மாவை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes அந்த மாவை நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி பீட் பண்ணுறதுனால தான் அந்த வடை வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்சாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஆறி போனதுக்கு அப்புறம் கூட அந்த வடை வந்து அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். அது காரணம் இந்த மாவை வந்து நல்லா மசாஜ் பண்ணுறது தான். இந்த மசாஜ் வந்து டெஃபினட்டாக ஒரு 5 to 7 minutes இந்த மசாஜ் நல்லா பண்ணணும். பண்ணால் தான் காற்று நல்லா உள்ளே போய் அந்த மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக மாறும். அந்த மாவு நல்லா அந்த மாதிரி மாறினா தான் வடை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு நல்லா பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி அதை மேலும் கிழம நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க அந்த மாவை. இந்த மாவு எந்த அளவுக்கு ஃப்ளப்பியாக இருக்குன்னா பாருங்க, நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை போடுறேன், அந்த தண்ணியில் இந்த மாவு எப்படி மொதக்கும் பாருங்க. இதுதான் அந்த வடையோட பதம். எல்லோரும் வடை செய்வாங்க, நான் ஒன்றும் புதுசான செய்யலை. பட் இருந்தாலும் சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸு தான் வந்து ஒரு சாதா வடையை எக்ஸலண்ட் வடையாக மாற்றுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த மாதிரி அந்த ஃப்ளப்பியாக அந்த மாவு இருந்தால் தான் உங்களோட வடை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு ஒரு வடையை பொறுமையாக தட்டி போட்டுட்டு வடை போட்டோடனே ஸ்டவ்வை வந்து சூட்டை குறைச்சிருங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுக்கணும். நம்மளோட மெதுவடை தயார். ஆக்சுவலாக இந்த மெதுவடை வந்து ஒரு 5 மினிட் டிஷ்னு வச்சுக்கலாம். அதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் மட்டும் முதலே நம்ம பண்ணிட்டோம்னா, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உளுந்து ஊறி எடுத்தோன்னா, உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்னா, அந்த உளுந்தை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு பீட் பண்ணுற நேரத்தில் கடாயில் நீங்கள் எண்ணெய் வச்சிங்கன்னா, எண்ணெய் சுடுறதுக்கும் நம்ம இந்த 5-7 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த வடையை போட்டிங்கன்னா, நாட் ஈவன் 5 to 7 minutes இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஒரு அர்ஜென்ட்டாக யாரெல்லாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ இந்த டிஷ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில ஸ்டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வடை வந்து எல்லோரும் பண்ணுறது தான் மெதுவடை. பட் அந்த மெதுவடை எப்படி எக்ஸைட்டாக நல்லா பண்ணுறதுன்றத பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ்ஷோடு சந்திக்கும் வரை லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஸ்போஜனா.